அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெண்டிங்கான தாத்தாவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். யார் இவர், எதுக்கு இவர் வந்து சோஷியல் மீடியா செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ குழப்பலாம். ஓகே கைஸ், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது இவருடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மீம் கிரியேட்டர்ஸும் இப்போ இவரை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டியில் இவரை வந்து ஏதாவது ஒரு இமேஜில் நீங்கள் வந்து வச்சு மீம் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஸ்டோரிஸை போட்டு என்னை வந்து அதை டேக் பண்ணி விடுங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது மற்றும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்துருக்காரு, யாரோ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஆக்வர்டாக இல்லை. அப்புறம் எதுக்கு இது வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, இவரை மட்டும் தனியாக கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இவரை வந்து வேறு வேறு சிச்சுவேஷன்ஸை வச்சு வச்சு செஞ்சுட்டாங்க வேர்ல்டு ஃபுல்லாகவே. நிறையா மட்டும் மீம் கிரியேட்டர் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு சொல்கிறாங்க, அப்புறம் அவர் போட்டிருக்க க்ளவுஸை வச்சு சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து அவர்கிட்டயே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த ஷோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் வித் மேட் ஷேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஷோவில் இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களை குளோபல் லெவலில் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை இந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் வந்து அங்கே ரொம்ப குளிராக இருந்துச்சு, அதுக்காக நான் இந்த கோல்டு ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் நான் வந்து போட்டிருந்தேன். அது மட்டும் கிடையாது, அந்த மீட்டிங் அப்படி உத்து நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து விளக்கம் வந்து கொடுத்திருந்தாரு. அது போக அந்த ஷோல வந்து இவரை பத்தியான நிறைய அந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. போட்டு காட்டினோட அவரும் வந்து பாசிட்டிவா ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி வேர்ல்ட் லெவலில் செம்ம ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பாலிவுட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா சோப்ரா, அப்புறம் வந்து தீபிகா படுகோனே, இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க பங்குக்கு இந்த மாதிரி போட்டு அவங்களும் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் வந்து போட்டிருக்காங்க, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் கைஸ் வேர்ல்ட் ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பா வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபாலோட் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.